वेलकम टू तमिल सिनी वुड फ्रेंड्स इनके नम वीडियो को अक्टोबर मदम ने तमिल सीमा थेटर ओटीटे वे पड़े वी तोल पड़ एव्वो वसूल पड़ी त्रेपी तोल अभी अक्टोबर रिली त्रेपे हिट फ्ला लिस्ट पता वीडियो डीटेल पाकपो अक्टोबर मुदल वार अक्टोबर आराम तमिल आर पड़े मेल रिलीस साबू त्री त्रेपम कुछ मैं को पड़म पड़े वेंगट प्रभु स्नेह मुख्य रोल नीचर अरुण அதேபோல நம்ம விஜயாண்டனி அவர்களுடைய ரத்தம் திரைப்படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்போட தியேட்டர்ல ரிலீஸ் ஆனது சி எஸ் அமுதன் இயக்கத்துல இந்த படத்துல விஜயாண்டனி முக்கிய ரோல்ல நடிச்சிருந்தாங்க கிரைம் த்ரில்லர் திரைப்படமா வெளியான இந்த படத்துக்கு நெகட்டிவ் விமர்சனம் கிடைச்சிச்சு இந்த திரைப்படம் பாக்ஸ் ஆபீஸ்ல அட்டர் ஃப்ளாப் ஆயிருச்சு இதே அக்டோபர் ஆறாம் தேதி திரிஷா அவர்களுடைய தி ரோட் திரைப்படம் நேரடியாக தியேட்டர்ல ரிலீஸ் ஆனிச்சு அருள் இயக்கத்தில் வெளியான இந்த திரைப்படமும் கிரைம் த்ரில்லர் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் படமாக வெளியானுச்சு இந்த படத்துக்கு நெகட்டிவான விமர்சனம் கிடைச்சிச்சு அதே போல பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் அட்டர் ஃப்ளாப் ஆயிருச்சு அடுத்ததான் அக்டோபர் ஆறாம் தேதி முத்தியா முரளிதரன் அவர்களுடைய பயோபிக் திரைப்படமான ஹெட் கண்டர் திரைப்படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்போட ரிலீஸ் ஆனிச்சு இந்த படத்தில் விஜய் சேதுபதி நடிக்கிறதா இருந்துச்சு ஒரு சில பிரச்சனை காரணமாக அவர் விலகினதுனால ஹாலிவுட் ஆக்டர் மேத்யூ மிட்டல் அவர்கள் நடிச்சிருந்தாங்க இந்த படத்தை சீபதி இயக்கியிருந்தாங்க இந்த படத்துக்கு நல்ல விமர்சனம் கிடைச்சாலும் இந்த திரைப்படம் பெருசா யாருக்குமே பார்க்க தோணல ஸோ இதனால இந்த திரைப்படம் ஒரு ஃபிளாப் லிஸ்ட்ல இணைஞ்சிருச்சு அடுத்ததா இருக்கப்பற்று திரைப்படம் அக்டோபர் ஆறாம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகி ஒரு ஃபீல் குட் திரைப்படமா வெற்றி பெற்றிருக்கு ஸோ இந்த திரைப்படம் எலி படத்தை இயக்குன யுவராஜ் தயாளன் இயக்கத்துல விக்ரம் பிரபு ஸ்ரீ மற்றும் பலர் நடிச்சிருந்தாங்க இந்த திரைப்படம் ஒரு ஃபீல் குட் திரைப்படமா ரசிகர்களை கவர்ந்து அடுத்ததா அக்டோபர் 13ஆம் தேதி அக்டோபர் 2வது வாரம் பல திரைப்படங்கள் தியேட்டர்ல ரிலீஸ் ஆனிச்சு அதுல சமரா திரைப்படம் பரத் ரகுமான் நடிப்புல வெளியானுச்சு இந்த திரைப்படம் வந்ததே சில பேருக்கு தெரியாது இந்த படமும் அட்டர் ஃப்ளாப் ஆயிருச்சு அடுத்ததா அக்கு அப்படிங்கிற ஒரு திரைப்படமும் தியேட்டர்ல ரிலீஸ் ஆனிச்சு இந்த படமும் வந்தது யாருக்கும் தெரியாது அட்டர் ஃப்ளாப் ஆயிருச்சு அடுத்ததா புதுவேதம் அப்படிங்கிற ஒரு திரைப்படமும் மைலாஞ்சி அப்படிங்கிற ஒரு திரைப்படமும் சின்ன பட்ஜெட் திரைப்படமா தியேட்டர்ல ரிலீஸ் ஆனிச்சு இந்த படமும் வந்ததும் தெரியாம போனதும் தெரியாம அட்டர் ஃப்ளாப் ஆயிருச்சு குண்டான் சட்டி அப்படின்னு ஒரு அனிமேஷன் திரைப்படம் தமிழ்ல எடுத்து ரிலீஸ் பண்ணாங்க அக்டோபர் 13ஆம் தேதி இந்த படமும் ரசிகர்களை கவராம தியேட்டர் கிடைக்காம அட்டர் ஃப்ளாப் ஆயிருச்சு அடுத்தது அக்டோபர் 13ஆம் தேதி பூஜா ஹாலிடே ஸ்பெஷலா பெயிண்டிங் லெவல்ல பல படங்கள் ரிலீஸ் ஆனிச்சு அதுல தெலுங்கு திரைப்படமா டைகர் நாகேஸ்வர ராவ் திரைப்படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்போட தியேட்டர்ல ரிலீஸ் ஆனிச்சு இந்த திரைப்படம் தற்போது வரையும் ஒரு 50 கோடி ரூபாய் வசூல் பண்ணி வெற்றி பெற்ற படங்கள் லிஸ்ட்ல இடம்பெற்று அடுத்ததா கன்னடத்துல பூஜா ஹாலிடே ஸ்பெஷலா பகவான் கேசரி திரைப்படம் பாலைய நடிப்புல வெளியானுச்சு இந்த படத்துக்கு கலவையான விமர்சனம் கிடைச்சாலும் வசூல் ரீதியா இந்த படம் 100 கோடி ரூபாய் வசூல் பண்ணி வெற்றி பெற்றிருக்கு கன்னடத்துல அக்டோபர் 19ஆம் தேதி கோஸ்ட் திரைப்படம் பெயிண்டிங் தி லெவல்ல வெளியானாலும் கன்னடத்துல இந்த திரைப்படம் 50 கோடி ரூபாய் வசூல் பண்ணி மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கு அடுத்ததா ஹிந்தியில பெயிண்டிங் படமா அக்டோபர் 19ஆம் தேதி கணபத் திரைப்படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்போட 140 கோடி பொருட்சொல்ல எடுக்கப்பட்டது ஆனா இந்த திரைப்படம் 20 கோடி ரூபாய்க்கு கம்மியா தான் வசூல் பண்ணிருக்கு ஹிந்தியில டப் பண்ணி ரிலீஸ் பண்ண லியோ படத்தை விட இந்த படம் வந்து ஹிந்தியில கம்மியா வசூல் பண்ணி அட்டர் ஃப்ளாப் ஆயிருக்கு ஸோ தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய எதிர்பார்ப்போட அக்டோபர் 19ஆம் தேதி நம்ம தளபதி விஜய் நடிப்பில் லோகேஷ் கங்கராஜ் இயக்கத்தில் லியோ படம் வெளியானுச்சு இந்த படம் லோகேஷ் கங்கராஜ் இயக்கத்தில் தளபதி விஜய் திரிஷா மிஸ்கின் அர்ஜுன் சஞ்சய் டியூட் மற்றும் பலர் நடிப்பில் அனிருத் இசையமைப்பில் மிகப்பெரிய பொருட்சொல்ல பேணிஞ்ச படமாக வெளியானுச்சு இந்த படம் வெளியே கலவையான விமர்சனம் பெற்றாலும் வசூலில் மிகப்பெரிய சாதனம் பண்ணிச்சு முதல் நாளையே 148 கோடி ரூபாய் வசூல் பண்ண லியோ திரைப்படம் ஒட்டுமொத்தமாக 25 நாளில் உலக லெவலில் 612 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணி தமிழ் சினிமாவில் அதிக வசூல் செய்த 2வது திரைப்படம் அப்படிங்கிற சாதனையை படிச்சிருக்கு அதே போல ஜெயிலர் படத்துடைய வசூல் சாதனையை 25 நாளில் முறியடிச்சிருக்கு இந்த அக்டோபர் மாதம் தமிழில் பேரிந்திய படமாக வெளியான லியோ திரைப்படம் தான் அக்டோபர் மாதம் இந்தியாவில் வெளியாகி அதிக வசூல் செய்த படம் அப்படிங்கிற சாதனையும் படைச்சிருக்கு அதே போல தமிழ் சினிமாவில் அக்டோபர் மாதம் அதிக வசூல் செய்த திரைப்படம் அப்படிங்கிற சாதனையும் இந்த வருடம் தமிழ் சினிமாவில் வெளியே அதிக வசூல் செய்த திரைப்படம் அப்படிங்கிற சாதனையை லியோ படம் படைச்சிருக்கு அடுத்ததா அக்டோபர் 27ஆம் தேதி மார்கழி திங்கள் அப்படிங்கிற திரைப்படம் வெளியானுச்சு மனோஜ் பாரதிராஜா இயக்கத்தில் இந்த திரைப்படத்தில் பாரதிராஜா நடிச்சிருந்தாங்க இளையராஜா இசையமைச்சிருந்தாங்க இந்த படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தாலும் கலையான விமர்சனம் பெற்று தோல்வி பெற்றிருக்கு அடுத்ததான் ஓடிடியில் அக்டோபர் 27ஆம் தேதி புலாங்கல் திரைப்படம் சோனி லீவ்ல வெளியாகி வெற்றி பெற்றிருக்கு ஸோ அக்டோபர் மாதம் தமிழ் சினிமாவில் லியோ படம் வெளியாகி இண்டஸ்ட்ரியல் ஹிட் பெற்றிருக்கு இருக்கப்பட்டு திரைப்படம் வெற்றி பெற்றிருக்கு ஓடிடியில் வெளியான புலாங்கல் திரைப்படம் ஓடிடியில் வெற்றி பெற்றிருக்கு ஸோ அக்டோபர் மாதம் வெளியாகி உங்களை கவர்ந்த உங்களுடைய ஃபேவரட் திரைப்படம் இது அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்